ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாேருக்கும் வந்து ஹேர் வந்து அவங்க ஹேர் வந்து ரொம்ப லாங்காக இருக்கணும்னு ரொம்ப ஒரு ஆசை இருக்கும். ஸோ வந்து நான் வந்து இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, ஹேரை வந்து எப்படி வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து லாங்காக வளர்க்கலாம், அது மட்டும் இல்லாமல் நல்லா அடர்த்தியாகவும் வச்சுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நான் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ வந்து இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள், கடைசி வர பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்கள், இது ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி இதை ஃபாலோ பண்ணாலே போதும், ஒரு 3 மந்த்ஸ் வந்து நீங்கள் கண்டினியூவாக வீக்லி ஒன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும், வீக்லி ஒன்ஸ் ஃபாலோ பண்ணணும், 3 மந்த்ஸ் கண்டினியூவாக ஃபாலோ பண்ணாலே போதும், உங்கள் ஹேர் வந்து நீங்கள் வந்து உங்களால் நம்ப முடியாத அளவுக்கு ரொம்ப லாங்காக வந்து மாறிடும். அது மட்டும் இல்லாமல் ஹேர் நல்லா அடர்த்தியாகவும் இருக்கும், எந்த ஒரு டேண்ட்ரஃப் எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது, ஹேர் ஃபால் ஆகாது, ஹேர் நரைக்காது. ஸோ வந்து அது என்ன அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி வந்து வெந்தயம் எடுத்துக்கோங்க. வெந்தயம் வந்து பார்த்திங்கன்னா முதல் நாள் நைட்டே வந்து ஊற வச்சிடணும், ஊற வச்சுட்டு நெக்ஸ்ட் டே வந்து அந்த ஊற வச்ச வெந்தயத்தை நம்ம எடுத்துக்கலாம். வெந்தயம் வந்து நம்ம ஹேர் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளர்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹேரில் எந்த ஒரு டேண்ட்ரஃப் இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் பார்த்துக்குறோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ஹேரை வந்து நல்லா வந்து ஒரு அடர்த்தியாக ஆகிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஓகே, ஸோ வந்து வெந்தயம் எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஹேர் வந்து சீக்கிரம் நரைக்க விடாமல் பார்த்துக்குறோம். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இதுவும் வந்து ஹேர் க்ரோத்தை வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து நமக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் ஹேரில் டேண்ட்ரஃப் எதுவுமே இருக்காது, ஹேர் வந்து சீக்கிரம் நரைக்காமல் பார்த்துக்குறோம். ஸோ வந்து சின்ன வெங்காயம் வந்து ரொம்பவே வந்து நல்ல ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் இதில் இருக்குது. ஸோ வந்து ஹேர் க்ரோத்துக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். தயிர் எடுத்துக்கலாம். தயிர் வந்து ஒரு ஹேருக்கு வந்து ரொம்பவே வந்து இந்த சம்மர் சீசனில் வந்து ரொம்பவே வந்து கூலிங்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு சைன் கொடுக்கும் ஹேருக்கு. ஸோ வந்து தயிர் எடுத்துக்கலாம். இது மூணையும் சேர்த்து நல்லா வந்து கிரைண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஹேரில் அப்ளை பண்ணணும். ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1 ஹவர் வந்து அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிடலாம். ஹேர் வாஷ் பண்ணும்போது நல்ல ஒரு மைல்டான ஒரு ஷாம்பு யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிடுங்க. பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் வந்து நல்லா வந்து ஹேரை வந்து நல்லா வந்து காய வச்சிடணும். நல்லா காய வச்சுட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வீக்லி ஒன்ஸ் வந்து கண்டிப்பாக பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த மூணையும் சேர்த்து அப்ளை பண்ணுங்கள் ஹேரில். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து 3 மாதம் கண்டினியூவாக அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஹேர் வந்து ரொம்ப சீக்கிரமாக ஃபாஸ்ட்டாக வளரும். இதை நீங்களே பார்ப்பீங்க. இதை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஹேரோட லென்த்தை குறித்து வச்சுக்கோங்க. ஒரு 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் பாருங்கள், உங்களோட ஹேர் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக வளர்ந்துருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ பிடிச்சிருச்சிருக்கும். லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.